இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அப்படி இருக்குது, இன்னும் திருப்பியை கொண்டு வரலாம். ஆனால் இப்போ இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கொண்டறியினோம். அப்போ நான் பார்க்குறேன், ஒரு பொதுவானவர் வந்து சிவகுமாரன். இது சிவகுமாரன்ற தினம் இருக்குத்தானே, அவர் தான் முதல். அதாவது இங்கே எந்த உதவியலும் கிடைக்காமல், உதவியல் கிடைக்காமல் அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டவர். அவர் எனக்கு வயதில் மூத்தவர். எனக்கு அவரோட போராட்டத்தில் ஈடுபட்டாக்களோட உறவுகள் தொடர்பு. அதில் ஒருத்தர் வந்து ஃப்ரான்சிஸ் அண்டு அவற்ற பேர் என்ன விலக, அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கல கிபி அரவிந்தன் அண்டு ஃப்ரான்சிஸ் பேர் அவற்ற ஃப்ரான்ஸில் இறந்து போனார். அவர் என்னோடு அங்கே பாலஸ்தீன பாய்ச்சிக்கு வந்தவர். அப்போ அப்படி சில பேரை பெற்ற தவராசா உங்களை தெரிந்த நம்மட பிரின்சிபல் அட்வைசர்ன்றா பிரின்சிபல் அட்வைசர்ன்றா என்ன ஆ இதில் போட்டு பாருங்கள், கூகுளில் அடிக்குங்க பிரின்சிபல் அட்வைசரன். இப்போ அவையிலெல்லாம் அந்த காலத்தில் அவரோட சிவகுமாரோட இருந்த ஆக்கள் அப்படியா போட்டிருக்கு. நீங்கள் அதில் பாருங்கள் என்னென்று போட்டு சந்திரமோகன் அப்படி கன பேர் இருந்தவ. அப்போ கோபநந்தன் அப்படியெல்லாம் இருந்தவ. மற்ற இவர் எங்கட இவர் அப்புறம் நல்லூருக்கு பின்னால் வச்சுடப்பட்டார் என்ன பேர் மதிமோராசா. அதிலெல்லாம் இருந்த அப்போ எல்லோருக்கும் யாரும் ஈடுபட்டுச்சுனோமோ, நான் இதில் சில சில பேர்களை நான் சொல்ல பேர்களை சொல்ல முற்படுறேன். எல்லாருக்கும் எனக்கு சில பேர்கிட்ட பேர்கள் சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லாம் அது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வர இருக்கிற தேர்தலில் 3-5 ஆசனங்களை தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் அவ்வளோ கூட எதிர்பார்க்கல. கிடைக்குமா இருந்தால் இதை விட இன்னும் பல அற்புதங்களை என்னால் செய்ய முடியும். நான் தென்னிலங்கையில் அவரை நம்புங்க இவரை நம்புங்கன்றெல்லாம் சொல்ல போகிறதில்லை. என்னோட அணிதிரளுங்க. அதாவது பேங்கில் காசு போட்டால் என்ன மாதிரி பக்குவமாக பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு வட்டியோடு அந்த முதல் உங்களை தேவைப்படுற நேரத்தில் கிடைக்குமோ அதுதான், அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேணுமென்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, இதில் 4-5 விடயங்களை பற்றி கதைக்க வேணுமென்று யோசித்தது. ஆனால் அவர் உங்களோட தலைவர் சொல்லி போட்டார் கூட வேண்டாம் குறைக்க சொல்லி, அதால் 4-5 விட்டு 4-5 முடிச்சு கொள்கிறேன். இதில் முதலாவது இந்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுறது. இப்போ அந்த வகையில் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் எவ்வளவோ தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், கொலைகள் எல்லாம் நடந்தது. அப்போ அன்றைக்கு அதை செய்கின்றவர்கள் அவர்கள் அந்த ஒரு கல்லில் 2 மாங்கை அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஊடகவியலாளர்கள் மேலே தங்களுடைய வஞ்சகத்தை தீர்த்து கொள்வது, ரெண்டாவது இலகுவாக அது இபிடிபி தலையில் போடுறது. இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. இப்போ கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்தது, இன்றைக்கும் அந்த சம்பவங்கள் தொடருது. ஆனால் துரவஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ இபிடிபியினுடைய பெயர்கள் இன்றைக்கு பயன்படுத்துறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்று அது உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம், அல்லது அந்த வன்முறைக்கு தலைமை தாங்கியவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற அவையுடைய நோக்கமும் அதுதான். கடந்த காலத்தில் வன்முறைக்கு தலைமை தாங்கினவர்கள் வந்து இபிடிபியினுடைய மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை விரும்பாமல், தாங்களதால் அம்பலப்பட்டு போவோம்ன்றதுக்காண்டி அதை விரும்பாமல் இபிடிபி ஏதோ ஒரு வகையில் அழிக்க சிதைக்க முற்பட்டவர்கள். ஒன்று
உயிர் அச்சுறுத்தலும், மற்றது உயிர் ஆபத்துக்களையும் ஏற்படுத்தினது. ரெண்டாவது இபிடிபியினுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவித்தது. அதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த நம்முடைய சகோதரர் நான் அன்போடு அழைக்கிற குடும்பி அல்லது தோடு என்று சொல்லப்படுகின்ற பிரதீபன், அதைத்தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாரும் விழிப்பாக இருந்தால், உண்மை வழியால் வருமாக இருந்தால், இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் இல்லாமல் பண்ணலாம் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது இந்த வடமாகாணத்திற்கு வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற பிரதான வேட்பாளர்களில் மூன்று பேர் வந்து போயிருக்கணும். அதில் ஒன்று உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரெண்டாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச. மூன்றாவது வந்து ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கிற அனுரகுமார திசநாயக்க. அப்போ இப்படி வந்து போயக்கில் ரெண்டு விடயங்கள் அதில் முன்னெடுக்கப்படுது. ஒன்று, அவர்கள்ட்ட போய் கேட்கினோம், நீங்கள் எங்களுக்கு காவாசிதாரியலா, அருவாசிதாரியலா, முக்காவாசிதாரியலா, முழுவாசிதாரியலா என்று சொல். நாங்கள் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய போராட்டம், தமிழ் மக்களுடைய தியாகத்துக்கூடாக எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிடைச்சது, 13 திருத்த சட்டம். அப்போ கிடைக்கல, அங்கே காவாசி, அரவாசி, முக்காவாசி என்றெல்லாம் இருக்க இல்லை, முழுவாசி தான் முழுமையான ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது. அது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்தியா தன்னுடைய படைகளையும் அனுப்பியிருந்தது. ஒரு பக்கம் தன்னுடைய படைகள், இன்னொரு பக்கம் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. ஆனால் தூரவசவசமாக பிரச்சனைகளை தீர்க்க விரும்பாதாக்கள் அதிலே ஒன்றும் இல்லை, தும்புக்கட்டையால் எல்லாம் தொட்டு பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னவ அதை துரத்தி அடிச்சிட்டின. அன்றைக்கு நம்முடைய நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீண்ட காலத்துக்கு பிறகு பக்கத்து பக்கத்தில் நாங்கள் இருந்த நாங்கள், அப்போ என்னுடைய உரையை முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் அன்றைக்கே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால், ஓ, நாங்கள் இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கலாம் என்று அவர் அதை என்னுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நினைக்கிற ஒரு மனதுக்கில் அப்படி நினச்சி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லாட்டா அவர் டப்பண்டு எனக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ நாங்களெல்லாம் கோட்டை விட்டு போட்டு அதைத்தாரியா இதைத்தாரியா என்று கேட்கறது, அது எங்களுக்கு அசிங்கம் அல்லது எங்களுக்கு அவமரியாதை என்று நான் நினைக்கிறேன். அது எங்களுடைய உடனடியான பிரச்சனை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படி கேட்கறது என்றால் அது எங்கள அரசியல் ஜாப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த 13 திருத்த சட்டம் இன்றைக்கு புதிய முறையிலையோ அல்லது பழைய முறையில் நடைமுறைப்படுத்துகிறென்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேணும். அப்போ மைத்ரிபால சிறிசேனாவினுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் என்று தம்பட்டம் அடித்தவர்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு போய் அதை இன்றைக்கு இறுக்கி விட்டுருக்கணும், ஆப்படித்து விட்டுருக்கணும், இறுக்கி விட்டுருக்கணும் அல்லது ஆப்படித்து விட்டுருக்கணும். அப்போ இனி அது ஒரு புதிய ஆட்சியில் தான் நாங்கள் ஒரு புதிய அந்த சட்டத்தை திருத்தி
நாங்கள் தேர்தலுக்கு போகலாம். அதுவரையில் ஆர் தலைகளாக நின்றாலும் தேர்தல் நடத்துறது சாத்தியம் இல்லை. அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு வினை விதைச்சிருக்கிறோமே ஒழிய தென்னிலங்கையோ இந்திய அரசோ அல்ல சர்வதேசமோ அல்ல. தென்னிலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம். அவையில் எல்லாரும் வந்து தங்கட நலன்களில் இருந்து கொண்டு தான் பிரச்சனையை பார்ப்பினுமே ஒழிய எங்கட நலன்களை முன்னிறுத்த மாட்டினோம். இதைத்தான் நான் சந்தித்த நாட்களில் இருந்து அல்லது ஒரு மாற்று கொள்கை அல்ல ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன்வைத்து 90ஆம் ஆண்டுகள் ஆரம்பத்தில் நாங்கள் இபிடிபியாக ஒரு புதிய இதை முன்வைக்கல அண்டையிலிருந்து என்னத்தை சொல்லி வந்தனோ அதைத்தான் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கும் இருந்த சில பேர் இதில் இருக்கிறீங்கள், உங்களுக்கு அது தெரியும். அப்போ கோட்டை விடுறது வந்து தமிழருடைய தரப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்லான ஒழிய தென்னிலங்கையோ இந்திய அரசோ அல்ல சர்வதேச சமூகமோ இல்லை. அவையளவில் தங்கட நலன்களை முன்னிறுத்தி தான் பிரச்சனையை பார்ப்பினோம். இன்றைக்கு பாருங்கள், பாலஸ்தீனத்தில் காசாவில் என்ன நடக்குது, சர்வதேசம் என்னத்தை இன்றைக்கு செய்யுது, தொடர்ந்து அங்கே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புறம் மட்டும் இது அந்த அழிவு முடிய மட்டும் இது தொடர்ற நிலைமை தான் இன்றைக்கு அங்கே இருக்குது. அதுதான் இன்றைக்கு எங்களுக்கும் நடந்து முடிஞ்சது. அப்போ இதில் வந்து இருகை தட்டினால்தான் நோசை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு தென்னிலங்கை ஆட்சியில் குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருந்தது. நாங்கள் அந்த இதை நாங்கள் பயன்படுத்த எங்கள மக்களுடைய நலன்களில் இருந்து நாங்கள் அதை பயன்படுத்த தவறிட்டோம்.